அஜித் நடிப்புல உருவாகியிருக்கிற என்ன இறந்தால் படத்தை கௌதம் மேனன் டைரக்ட் பண்ண A.M.Ratnam தயாரிச்சிருக்காரு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகதா இருந்தது, ஆனா படத்தை January 29 தள்ளி வச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லி வந்த நிலையில இன்னைக்கு மற்றொரு காரணம் வெளியாகி இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் A.M.Ratnam கடைசியா ப்ரொடியூஸ் பண்ணின ஒரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால அவரோட படத்துல எந்த ஒரு பெரிய ஹீரோவும் நடிக்க சம்மதிக்கலையாம். ஆனா இந்த விஷயம் அஜித்துக்கு தெரிய வந்ததை அடுத்து அவரே முன் வந்து A.M.Ratnam தயாரிப்புல ஆரம்ப படத்துல நடிச்சு கொடுத்தார். அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலும் A.M.Ratnam-க்கு ஃபைனான்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததாம். அதனாலதான் அஜித் திரும்பவும் A.M.Ratnam தயாரிப்புலயே என்ன இறந்தால் படத்துல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட A.M.Ratnam-ஐ போலவே தான் கௌதம் மேனும் இருக்காராம். இவர் கடைசியா டைரக்ட் பண்ணின ஒரு சில படங்கள் நல்லா போகாததுனால இவரோட டைரக்ஷன்ல பெரிய ஹீரோ நடிக்க சம்மதிக்கலையாம். அதனால அஜித்தே முன் வந்து கௌதம் மேனன் படத்துல நடிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதை எடுத்துதான் என்ன இறந்தால் படம் உருவாகி இருக்கு. சோ என்ன இறந்தால் படத்தின் மூலமா ரெண்டு பேருக்கும் நல்லது செய்யணுங்கிறது மோட்டிவ்ல தான் அஜித் நடிச்சிருக்காரு. அது மட்டுமல்லாம இந்த படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகணும், அதே போல வசூல் ரீதியாகவும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நினைச்சிருக்காராம். சோ அதனாலதான் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணினா வசூல் ரீதியா பாதிப்பு ஏற்படும் A.M.Ratnam சொன்னதுனால அஜித் அப்படின்னா ஒரு 2 வாரம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சொன்னாராம். நமக்கு வேகம் முக்கியம் அல்ல, விவேகம் தான் முக்கியம் அஜித் சொன்னார்ட்டு செய்திகள் வெளியாகி இருக்கு. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.